எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட ஒரு மையப்புள்ளி என்ன அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு தடவை ஒரு விஷயத்தில் அடிபட்டான் அப்படின்னா திரும்பவும் அதை செய்ய மாட்டான். சரியா? இது வந்து நல்ல மனிதர்களுக்கு, நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல மனிதர்களுக்கு. சரியா? சில இந்த நம்ம சங்கி கூட்டங்கள் இருக்குது, அந்த கூட்டங்கள் எப்படி அப்படின்னா, எத்தனை தடவை செருப்படி வாங்கினாலும் திருப்பி திருப்பி செருப்படி வாங்குறதுக்குன்னே எல்லா வேலையிலும் பார்க்குறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தேஜஸ்வி சூர்யாவாக இருக்கட்டும், நம்ம சேகர்பையரோட ஒரே தொல்லையாக இருக்குங்க. சேரமான பற்றி கடைசியில் வருவோம். நம்ம சேகர்பைய இந்த தேஜஸ்வி சூர்யாவெலாம் போட்டிருக்க அந்த அதனா ஃபேஸ் மாஸ்க், அதை பார்த்தீங்கன்னா ஐயோயோ, உங்களுக்கெல்லாம் எங்கேருந்துடா கிடைக்கிது அது? ஏன்டா அப்படி மனுஷங்களை போட்டு சாவடிக்கிறீங்க? எங்கேருந்துடா உங்களுக்கு கிடைக்கிது? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதில் நம்ம தேஜஸ்வி வேறு சொல்லியிருக்காப்புல, இதே ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இன்னும் 200,000 ஃபேஸ் மாஸ்க்கை ரெடி பண்ணி பெங்களூர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாராம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணிக்கிட்டு தெரிய நம்ம ஹெச்சு ஹாஜா என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கார். என்னடா போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட மதத்தை இது பண்ணுறதுக்காக அவங்களோட இறைச்சி கடையில் எப்படி ஹலால் அப்படின்னு போடுறாங்களோ, அந்த மாதிரி ஹிந்துக்கள் என்ன பண்ணணும், அவங்களோட காய்கறி கடையில் இது ஹிந்து கடை அப்படின்னு போட்டுட்டு பத்தாட்டி காவிக்கொடியை ஒன்று சொருவி வைக்கணுமா? புரியுதா? காவிக்கொடியை கடையில் சொருவி வைக்கணும், வேற எங்கே இல்லைங்க, கடையில் சொருவி வைக்கணும். ஏன்னா இப்படி சொருவி வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு ஹிந்து கடை அப்படின்னு தெரியும் அப்படின்னு நம்ம எச்ச ஹாஜா வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காப்புல. என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு போஸ்ட் போடுறாங்கடா, இந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி என்னடா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு வீடியோ. என்ன இளவடா அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஹிந்தியில் கேமையா கேமையான்னு பேசுகிறாங்க, நமக்கு இந்த இளவெடுத்த ஹிந்தி புரிஞ்சும் நுழையாது. உடனே நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இந்த ஹிந்தியெல்லாம் தெரியும் அவனுக்கு, அவனுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த தலைவர் இருக்கார் பாருங்க, இவர் ஒரு கடைக்கு போகிறாரு. அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடையில் வந்து வெளியே இது வந்து ஹிந்து கடை அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா உள்ளே நிற்கிறவங்க எல்லாம் ஹிந்துக்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு காவி கொடி ஒன்று பறக்கும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க அவங்களோட கடையை ஹிந்து கடையாக மாற்றுங்க, ஹிந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, ஹிந்துக்கள் எல்லாருமே இந்த மாதிரி கடையில் வந்து வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியாது, திருந்தவே மாட்டேங்கிறாடா. ஏன்னா உங்களால் அறிவு இருக்கா இல்லையாடா? அதாவது மக்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக வாழணும், நண்பர்களாக இருக்கணும், ஒன்றுக்குள்ளே ஒன்றா பிணைஞ்சு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராங்கடா உங்களுக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ், அதுக்கு என்னென்ன காரணத்துக்குன்னா ஒரு மனுஷன் ட்வீட் போடலாம். இவன் 13 பாக்கெட் பால் வாங்கியிருக்கான், அதில் 9 பாக்கெட் பால் தெரிஞ்சு போச்சான். ஒரு மனுஷனுக்கு எதுக்குங்க 13 பாக்கெட்டு பால்? ஏ, பால் கிடைக்காம அவன் தெருவில் நிற்கிறாயா? 13 பாக்கெட்டு பாலை வாங்கியிருக்க, அதில் 9 பாக்கெட்டு பாலை திரைய வச்சுருக்க, அவனுக்கெல்லாம் மூளை இல்லை? அது எப்படி 9 பாக்கெட்டு பாலை திரைய விட்ட? எந்த பாத்திரத்தில் காய்ச்சின? பால் பாத்திரம் தானே, பாத்திரம் நல்லா பால் பாத்திரம் தானே, அதில் தானே காய்ச்சின? 9 பாக்கெட்டு பால் எப்படி அது தெரிஞ்சு? கழுவவே மாட்டிங்களா நீங்கள்? ஒரு தடவை போட்டிங்கன்னா மறுபடியும் கழுவவே மாட்டிங்களா? பால் ஒரு தடவை பால் போட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் பால் போட மாட்டிங்களா? கழுவாமே திருப்பி திருப்பி போடுவீங்களா? திரைய தான் செய்யும். ஏன் உங்களுக்கு மண்டையில் மூளையே இருக்க மாட்டுது? இந்தந்த இளவுக்கெல்லாம் நீ வந்து ட்வீட் போடுறீல்ல, ஹெச்சு ராஜாவாக இருக்கட்டும், நம்ம சங்கி சேகராக இருக்கட்டும், ஐ நல்லா இருக்குல்ல பேர் சங்கி சேகர். ஏன்னா அடுத்தது வந்து இந்த நம்ம மாரி அண்ணன் அவராக இருக்கட்டும், எந்தெந்த இளவுக்கோ ட்வீட்டு போடுறீங்கல்ல. ஒரே ஒரு ட்வீட்டு, வட மாநிலத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சோறு போச்சா, ஒருவேளை சோறாக திண்டானா, என்ன பண்ணுறான் அவன், அவனுக்கு எந்த நோய் அறிகுறி இருக்கா இல்லையா, அதை பற்றி ஏதாவது நீ கவலைப்பட்டியா?
அதை பற்றி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கியா? சரிடா, உங்களுக்கெல்லாம் தமிழர்களே பிடிக்காதரா, நாசமாக போங்கடா, தமிழர்களை விடுங்கடா. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ஹிந்தி மாநிலத்து பசங்க இருக்காங்க, வட மாநிலத்து பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? குடும்ப குடும்பமாக மாட்டினவங்களும் இருக்காங்க, குடும்பத்தை விட்டு வந்து தனிப்பட்ட முறையில் மாட்டினவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள பற்றி ஒரு ட்வீட்டு போட்டியா சொல்லு. அவங்களுக்கு அவங்க சோறு தின்னாயலா? அவங்கள பற்றி ஒரு அக்கறை இருக்கா? என்ன தான் பண்ண நீ சொல்லு. நீ சொல்கிறீங்களா ஹிந்து மக்கள், ஹிந்து மக்கள் அகண்ட பாரதம், நீ என்ன தான் பண்ண ஹிந்து மக்களுக்கு? இங்கேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு, நீ என்ன பண்ண? ஒருவேளை சோறு போட்டிருக்கியா? தமிழர்கள் போட்டிருக்காங்க அவங்களுக்கு சோறு, நீ போட்டிருக்கியா? ஒருவேளை சோத்து கூட பக்கில்லாமல் எத்தனை பேர் இருக்கான், அவனை பற்றி ஒரு ட்வீட்டு போட்டியா? ஒரு நாய் 13 பாக்கெட்டு பால் வாங்கி குடிக்குது, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான். நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான். 13 பாக்கெட்டு பால்ரா, நல்லாவே இருக்க மாட்டேன். டெய்லி 13 பாக்கெட்டு பால்ரா வாங்குறா நீ? அதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இம்மிடியேட் ரிப்ளை, இம்மிடியேட் ஆக்ஷனு. ஏப்பா, எல்லாத்தையுமே இப்படி தான் இம்மிடியேட்டாக செய்வீங்களாப்பா? இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயத்தப்பா இப்படி இம்மிடியேட்டாக செஞ்சுருக்கீங்க? ஏதோ செஞ்சுருந்தா காட்டுங்கப்பா. அநியாயம் பண்ணுறீங்கடாடே, ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கடா. உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன ஆட்டுன்னு ஆடுறீங்க? சரி, இதையெல்லாம் கேட்குறதுக்கு உங்களை வக்கு இல்லை. ஆ, எத்தனை பேர் சோறு இல்லாமல் இருக்கான், எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கான், இங்கே இருக்கிறவன் எத்தனை பேர் பாலத்துக்கீழே தங்கியிருக்கான். நடந்தே போச்ச ஒரு கூட்டம், அது இப்போ வரைக்கும் போய் செஞ்சான்னு கூட தெரியல. இந்த கூட்டத்தை பற்றினா ஒரு ட்வீட்டு போடுறதுக்கு வக்கு இல்லை. ஆ, ஜோதியா முஸ்லீமு, சூர்யா முஸ்லீமு, முஸ்லீமாக இருந்தால் பேசக்கூடாதா சொல்லியா? முஸ்லீமாக இருந்தால் பேசக்கூடாதயா? ஏன் பேசக்கூடாது? ஹிந்து மட்டும்தான் பேசணுமா? சீச்சி, ஹிந்துன்னா சொல்லக்கூடாது, தப்பு. சங்கி மட்டும்தான் பேசணுமா? யாருக்கிட்டடா பேசுகிறீங்க? சரி, சங்கி மட்டுமே பேசுங்கடா. யாருக்கிட்டடா பேசுகிறீங்க? பொதுமக்கள்கிட்ட தானே பேசுகிறீங்க? அந்த பொதுமக்களில் முஸ்லீம்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? அதே மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் சங்கியிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நீங்கன்னா என்னடா ஆவீங்க சொல்லி? என்ன ஆவீங்க? சிஏஏ போராட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சா? மைனாரிட்டி மைனாரிட்டின்னு பேசுகிறீங்க இல்லை, உண்மையிலே யார் மைனாரிட்டியாக சொல்லு? நீ ஹிந்துங்கிற போர்வைக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு உன்னை நீ மெஜாரிட்டியாக காட்டிக்கிட்டு இருக்க. எல்லோரும் இப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கான். ஹிந்துங்கிற போர்வைக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு உன்னை நீ மெஜாரிட்டியாக காட்டிக்கிட்டு இருக்க. அதனால தான் எவனை பார்த்தாலும் ஹிந்து, வைணவமாக ஹிந்து, சைவமாக ஹிந்து, சீக்கியமாக ஹிந்து, புத்திஸ்டாக ஹிந்து, எல்லா இளவையும் ஹிந்து. அப்போ நீ யார் அதை சொல்லு? நீ பிராமண பைய, நீ ஹிந்துவா? எல்லாத்தையும் தனித்தனியாக பிரி, ஹிந்துவே வேணாம். நீ மட்டும் ஹிந்துவா இரு. வேணா சைவன் சைவனாகவே இருக்கட்டும், வைணவன் வைணவனாகவே இருக்கட்டும், ஏன்னா சீக்கியம் சீக்கியனாகவே இருக்கட்டும், எல்லாம் அவன் அவனவே இருக்கட்டும். நீயாகவே இரு, நீ ஹிந்துவாகவே இரு. யார் மைனாரிட்டின்னு பார்ப்போமா? நான் கேட்குறது என்னென்னா, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது சரியா? ஒருவேளை சோத்துக்கு வக்கு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவனுக்கு ஏதாவது உதவி செய். முருகன் தானே ஒரு பேர், இந்த தமிழ்நாடு பிஜேபி தலைவர், அவர் ஏதோ 4 நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருந்தாப்புல. அது ஒரே நாள் ஃபோட்டோவா இல்லை உண்மையில 4 நாள் ஃபோட்டோவான்னு தெரியல. ஃபோட்டோ எடுத்து போடாதீங்க ஜி. ஜி, உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபண்டு எங்கேருந்தோ வருது ஜி, அந்த ஃபண்டில் நீங்கள் மக்களுக்கு செய்கிறீங்க ஜி. நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு அருகதை இல்லை ஜி. உங்கள் பாக்கெட்டு உங்கள் ஒப்பம் காசாதா? உங்கள் ஒப்பம் காசாது. மக்களோட காசு எடுத்து மக்கள்கிட்டே கொடுக்கறதுக்கு எதுக்கு உனக்கு விளம்பரம்? எதுக்கு உனக்கு விளம்பரம்? அவன் மாத சம்பளம் வாங்கிட்டு என்ன, அந்த காசுலேருந்து மக்களுக்கு செய்கிறதையே வீடியோ எடுத்து போடக்கூடாது, ஃபோட்டோ எடுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் நீ என்ன பண்ணுற? இந்த எச்ச புத்தியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு உருப்படியாக நடக்கிறதுக்கு உருப்படியான விஷயம் ஏதாவது ஒன்று செய்ய முடியும்னா செய், இல்லைன்னா தேவையில்லாத வேலை பார்க்காது, போயிரு. கட்டுப்பானாயின்னு வையே. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய சங்கிகள், மற்ற நபர்கள், நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.